ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு மோட்டோ விலாகு. வீடியோ எப்படி இருக்குது, ஆடியோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆடியோ எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லோரும். எதுவும் குறை எதுவும் இருந்தால் சொல்லுங்கள், போ போ திருத்திக்கலாம். சொன்னோன்னு ரைடர்ஸ் நிற்கிறாங்க பாருங்கள் முன்னாடி. நமக்கு மைக்கு தாங்க பிரச்சனையாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரில. மைக்கு நாய்ஸாகவே இருக்குது. நான் கோப்ரோலாம் டெஸ்ட் பண்ணிட்டேன், வீடியோலாம் கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். ஆடியோ தான் எப்படி இருக்குன்னு தெரில, ஸ்டாண்டர்டில் தான் எடுத்துகிட்ருக்கேன். கண்டிப்பாக சொல்லுங்கள் எப்படி இருக்குது வீடியோ அப்படின்ட்டு. இதுதான் நம்ம மோட்டோ விலாக்கு. நம்ம வந்து டோஹா எக்ஸ்பிரஸ் ரோட்டை வந்து ரிவ்யூ பண்ண போகிறோம். கட்டாரில் தான் இருக்கோம். இந்த சைடில் எல்லாம் ஃப்ளாகெல்லாம் பறக்குது பாருங்கள், கத்தார் நேஷனல் ரயில்வே. நான் ஸ்பீடாக போகிறேன், சவுண்டு வந்து கேட்குதான்னு பாருங்கள். வாய்ஸ் நல்லா கேட்குதான்னு தெரில. சைடில் ஒயிட் கொடி இருக்கு பார்த்தீங்களா, ஒயிட் கொடி, ஒயிட் ஃப்ளாக். இங்கிலீஷ் தமிழில் கலந்து பேசுகிறேன். அதில் வந்து கத்தாரோட வந்து அல் ஜசீரான்னு ஒரு நியூஸ் வச்சுருக்காங்க. அது ரொம்ப பெரிய நியூஸ் சேனல். அது கத்தார் நாடு கவர்மெண்ட் நடத்துகிறது. கவர்மெண்ட்டுன்னா அந்த கலைஞர் டிவி, ஜெயா டிவி அந்த மாதிரியெல்லாம் கிடையாது. இது கத்தாரோட இது, கட்டார் நாட்டுக்காக உள்ளது. அப்புறம் கட்டார் ஏர்வேஸ் இருக்குது, அப்புறம் கட்டார் கேஸ் இருக்குது, நிறையா இருக்குங்க. கியூடிபி அந்த பெட்ரோல் போடுறது அதெல்லாம் சொந்த கட்டாரோட போன்றாரு. வோடஃபோன் கட்டார்லாம் வந்து கட்டார் சேருன்னு நினைக்கிறேன். அவங்க நேஷனல் டே 18ஆம் தேதி. இன்றைக்கி வந்து 17ன்னு நினைக்கிறேன். 18 வேறு லெவலில் இருக்கும். அதான் வந்து நம்மளுக்கு வேலை இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரில. நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கேரேஜுக்கு போயிட்டுருக்கோங்க. நம்ம ஆஃபீஸு, ஆஃபீஸில் தான் போய் பெட்ரோலுக்கு காசு வாங்கணும். பெட்ரோல் வந்து கம்மியாக இருக்குது, இன்றைக்கி வேலைக்கு போகிறதுக்கு வந்து பெட்ரோல் இல்லை. பெட்ரோலுக்கு காசு வாங்கிட்டு வேலைக்கு கிளம்ப வேண்டியதான். நம்ம வேலை பார்த்தீங்கன்னா பைக்கில் செஞ்சது தான், நிறைய பிரச்சனையாக கிடையாது. எதிர்கா தட்டிக்குதுங்க, கேமராலாம் செம்மையாக சேர்க்காது. கத்தாரில் வந்து வண்டி ஓட்டுறதுலாம் ஜாலியாக தாங்க இருக்கும், ஆனால் என்ன கொஞ்சம் ரிஸ்க்குங்க. இங்கே வந்து பைக்கெல்லாம் பெருசாக மதிக்கவே மாட்டாங்க. பைக்கு மதிக்க மாட்டாங்கன்னா, பைக்கு போயிட்டுருக்குன்றவங்களாம் ஒரு வண்டி போகுது அப்படிங்கிற ஒரு மதிப்பே கிடையாது. அடிச்சு போட்டு போயிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி. இங்கே ரோடு எப்படின்னா, ரோடெலாம் பக்காவாக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். நான் வந்த ஊர்லேருந்து கம்பேர் பண்ணும்போது இந்த ரோடு வந்து வேறு லெவலுங்க. இதை விட பெட்ரு ரோடெல்லாம் பார்த்துருப்பீங்க, பார்த்துருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்ம பார்த்த வரைக்கும் நம்ம ரோட்டுக்கு இதை பெட்ரு, இந்த ரோடு கிடையாது. நான் ஈசிஆர்லாம் காட்டுறேன், இதை சும்மா ஏரியாக்குள்ளேயே போட்டு வச்சுருக்கேன். வருவா வில்லேஜ் வெஸ்ட்.
எதிர்க்கா தடிக்குது என்ன பண்ணுறதுன்னு சொல்ல. நாய்ஸ் ஓவராக இருக்கும், வின் நாய்ஸு. வாய்ஸ் எப்படி கேட்குதுன்னு தெரில, வாய்ஸ் பார்த்துக்குறேங்க. நேற்று வச்சுருந்தேன், மூச்சு விடுறதுலேருந்து அந்த காத்தடிக்கிறேன் டெஸ்ட்டு பண்ணி பார்த்தேன், காத்தடிக்கிறேன்னு மூச்சு விடுறதுலேருந்து எல்லாம் கேட்குது. நம்ம கோபுரம் வாங்கினதே ஒரு பெரிய கதைங்க, அதை நான் போகும்போது போ அப்படியே சொல்கிறேன் வீடியோவில். நான் போய் இந்த காசை வாங்கிட்டு வந்துடுறேங்க. அவ்வளோதாங்க, காசு வாங்கியாச்சுங்க. என்னோட காசு வந்து பில்டிங்கில் நிற்கிதுங்க கொஞ்சம், அதை வாங்கலை. இப்போதைக்கு ஒரு 10 ரூபா கொடுத்துருக்காங்க, நம்மள்கிட்ட ஒரு 5 ரூபா இருக்குது, அதை வந்து டீக்கு வச்சுக்கலாம். நிறைய வண்டி வருது, போய் 10 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு பேலன்ஸ் வந்து வச்சுக்க வேண்டியது. 5 ரூபா என்னோட காசு, அந்த 5 ரூபா இருக்குது, அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், டீ குடிச்சிக்கலாம். அங்கே வந்து டீயோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரே 1 ரூபாதாங்க, இங்கே உள்ள காசுக்கு 1 ரூபாதாங்க. அது 1 ரூபா வந்து சாதாரணமாங்க. ஆனால் வந்து அதே நம்ம ஊரில் எவ்வளோதுன்னு பார்த்தீங்கன்னா 22 ரூபா கிட்ட வருதுங்க. நம்ம ஊரில் வந்து 7 ரூபாய்க்கும் டீ இருக்கும் சில கடையில். சில கடையில் வந்து பார்த்தீங்கன்னா விண்டு நிறையா விண்டாக இருக்குங்க, சரியான விண்டாக இருக்குது, கேக்குதா என்னன்னு தெரில எனக்கு. சில கடையில் பார்த்தீங்கன்னா 10 ரூபாய்க்கு டீ இருக்குது, 12 ரூபாய்க்கும் இருக்குது. அதனால் வந்து இங்கே நம்ம ஊர் கணக்கு பண்ணி இங்கே எதுவும் செலவு பண்ணோம்னா கண்டிப்பாக செலவே பண்ண முடியாது, பட்னி தான் கிடக்கணும். சாப்பாடுலாம் வந்து நம்ம ஊர் கம்பேர் பண்ணால் இங்கே ரேட்டு கூட தான், மற்றபடி இங்கே கம்மி தான். ஒரு பிராட்டா 1 ரூபாங்க, ஒரு பிராட்டா. ஆனால் அதுக்கு வந்து கறியெல்லாம் தர மாட்டாங்க, கறி நம்ம தனியாக வாங்கிக்கணும். சும்மா வெறும் கிரேவி மட்டும் வாங்கிறாப்புல இருந்தால் அது வந்து 2 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம், அந்த மாதிரி வாங்கிக்கலாம், 2 ரூபா 3 ரூபா அந்த மாதிரி. இல்லை சிக்கனு இந்த மாதிரி ஏதாச்சும் வாங்கணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ரேட்டு இருக்குங்க. நம்ம போயிட்டு பெட்ரோல் போட்டு வரணும், பெட்ரோல் போட்டு கரெக்டாக நம்ம வேலைக்கு கிளம்ப வேண்டியதான். ரோடை வந்து அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு பண்ணிட்டு கிளம்பிதான். நம்ம எங்கள் ஊர் ஈஸியாகவே இப்படி தாங்க இருக்கும், ஆனால் இது வந்து சிட்டி ரோடுங்க. இது என்னடா சிட்டி ரோடுன்னு சொல்கிறா, பார்த்தா இப்போ சுற்றியில் பாலைவனம் மாதிரி தானடா இருக்கு அப்படின்ட்டு நினைப்பீங்க. ஆனால் வந்து அப்படி தாங்க, இதாங்க சிட்டி ரோடு. கத்தாரில் வந்து நிறைய இடத்துல வந்து அங்கங்கெல்லாம் வீடெலாம் இருக்காது, அந்த ஆப்போசிட்டில் இருக்கு பாரு. அதுவும் இல்லாமல் இந்த வீடெல்லாம் வந்து கலர் கலராகலாம் கட்ட மாட்டாங்க. இந்த வீடெலாம் எதுக்கு இந்த கலரில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து புழுதி காற்று அடிக்குங்க. புழுதி காற்று வந்து அப்பப்போ அடிக்கும், வீடு வந்து கலராக கட்டினா அழுக்காயிடும். இங்கே பாலையோடன்றாலே அந்த புழுதி மண் தானேங்க, அதெல்லாம் அடிக்க அடிக்க அப்படியே வீடு அழுக்கா போயிடும், நல்லா தெரியாது பார்க்குறதுக்கு, நீட்டாக இருக்காது. இதே அந்த புழுதி கலருக்கே நம்ம பெயிண்ட் அடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் நீட்டாக தெரியும், பார்க்க அப்படி பெருசாக தெரியாது அழுக்காக இருக்குது அப்படின்ட்டு. அதுதான் அங்கே இது. இந்த இதெல்லாம் வந்து சும்மா கிராமம் மாதிரி உள்ள ஏரியா, ஆனால் இன்னும் உள்ள போனோம்னா அந்த சிட்டி, ஃபாரினர்ஸ் இருக்கிற ஏரியா, கொல்கத்தாரு அந்த டைமில் போக வேண்டியதான். கொல்கத்தாரு அதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் போக வீடியோவில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். நமக்கு இங்கிலீஷ் அவ்வளோக்கா வராது, தப்பான நினச்சிக்காதீங்க. இங்கிலீஷுக்கும் நமக்கும் ஆகவே ஆகாது, அதுக்கு நான் வருத்தமும் போடலை. ஏன்னா வந்து
நம்ம லாங்குவேஜ் தெரியாதவனே நிறையா பேர் இருக்காங்க, சொந்த லாங்குவேஜ் தெரியாமல் நிறையா பேர் இருக்காங்க. சைடில் பார்த்தீங்கன்னா புல்லு செடி எல்லாம் ஒரிஜினல் புல்லுங்க. நானே வந்த புதுசில் ஆச்சரியப்பட்டேன், என்னடா இது பாலைவனத்தில் 50 டிகிரி செல்சியஸ் வெயில் அடிக்குங்க, இங்கே வந்து புல் செடி அது இதுன்னு எப்படிலாம் முளைக்க வச்சுருக்காங்க அப்படின்ட்டு பார்த்தேன். ஓப்போ நமக்கே பழவிருச்சு, இங்கே வெயில் எப்படி அடிக்குதோ அதே மாதிரியே குளிரும் அடிக்குங்க. ரோட்டில் நின்று பேசிக்கிட்டு இருக்கான் யாராவது வருவாங்க, கிறுக்கவங்க எல்லாம் சில பேர் வந்துருவாங்க நமக்குண்டே வருவாங்க. இது வந்து அமெரிக்கன் ஸ்கூலுங்க, தெரியுதான்னு தெரியல, அமெரிக்கன் ஸ்கூலு தான். ஸ்கூலை பார்த்தீங்களா எப்படி கட்டியிருக்காங்கன்ட்டு, நம்ம ஊரில் என்ன ஸ்கூல் இப்படியா இருக்கும், அப்படியே கலர்ஃபுல்லாக இல்லை. இருக்கா அமெரிக்கன் அகாடமி ஸ்கூல் நியூ துமாமா, ஏரியா பேர் துமாமா, அதனால வந்து நியூ துமாமா போட்டுருக்காங்க. நம்ம இந்த கோபுரம் ஒரு வழியாக வாங்கியாச்சுங்க, ஆனால் அதுக்கு சில ஆக்சசரிஸ்லாம் வாங்கணும். நான் நினச்சேன் சரி கோபுரம் வாங்கினா போதும், வேறு எதுவும் தேவைப்படாது அப்படின்னு நினச்சிட்டு, எனக்கு வந்து பேசிக் சேலரி வந்து 1500 ரியாலுங்க. சரி கோபுரம் வந்து 1699 1699 வந்தால் போட்டிருந்தாங்க. சரி கோபுரம் ஆஃபரில் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆஃபர்லன்னு இல்லை மற்ற கடையிலே இருக்குது, இன்னொரு ஒரு ஆன்லைன் வெப்சைட்டில் இருக்குது, அது வந்து 1849 ரூபா 1750 ரூபா வெறும் கோபுரம் மட்டும். இந்த கடையில் வந்து நம்ம வந்து 1700 ரூபா கம்மி தான் அந்த கடையில். உங்களுக்கு தேவைப்பட்டால் ஒருவேளை நீங்கள் கத்தாரில் இருந்தால் சொல்லுங்கள், வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க யாராவது வந்து கத்தாரில் இருந்து உங்களுக்கு கோபுரம் வேணும், கோபுரம் 11 வந்து 1600 ரூபா நம்ம ஊர் காசுக்கு வந்து கம்மி தாங்க, நம்ம ஊரில் வந்து 51 ரூபா கிட்ட விற்கிது இப்போ ஆன்லைனில் பார்த்து அமேசானில், அதுக்கு இங்கே எவ்வளோ பெட்டு தான். யாருக்கும் தேவைப்பட்டால் சொல்லுங்கள், நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். அந்த கடையில் வந்து எல்லா ஜாமானும் இருக்குது, நான் போய் அடுத்தடுத்து ப்ளாக் பண்ணுறேன். 10 ரியாலுக்கு வாங்க நம்ம போகிறப்போ. இந்த பெட்ரோல் பார்த்தீங்கன்னா சில்வரு கோல்டுன்னு இருக்குங்க, கோல்டு வந்து 2 ரூபா 100 பைசாங்க, 2 100 1000 வந்துச்சுன்னா 3 ரூபாங்க, அப்படி தான் எனக்கு. சில்வர் வந்து பார்த்தீங்கன்னா 1950, ஆனால் ஒரு 50 வந்துச்சுன்னா 2 ரூபா வந்துடும், 3 ரூபா வந்தால் 22 பிரச்சனை வரும். அவங்க போலீஸ் நிற்கிறாங்க பாருங்க, உங்க ஊர்ல போலீஸ்லாம் ஃப்ரெண்ட்லி டைப்பு. சும்மா உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா, போறாங்க பாருங்க போலீஸ். லவுசி கீழே வந்துருச்சு. ஓ 10 ரியால் ப்ரோ, சில்வர் சில்வர். ஆ யா கேஸ், ஐ வாண்ட் எ பில், சென்ட் மெசேஜ். ஆ ஓகே, இது வந்து கம்பெனி நம்பருங்க, நமக்கே தெரியாது, நம்பரெல்லாம் ஹைட் பண்ணிடுவேன், கவலைப்படாதீங்க. ஏன்னா
தூங்குற நேரத்தில் யாராச்சும் கால் பண்ணிட்டா அவ்வளோதான், முடிஞ்சிச்சுங்க. நான் வண்டி ஓட்டணும். ஏதாச்சும் எமர்ஜென்சின்னா ஓகே தான், சும்மா பேசுறதுக்கு யாரும் கால் பண்ணிட்டா அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. 10 ரூபாய்க்கு போட்டாங்க. நம்பர் ப்ரோ 700 477 477. ஓகே ப்ரோ, தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். ஓகே தான், 10 ரூபாய்க்கு வந்து 5.13 லிட்ரு போட்டிருக்காங்க. 5 லிட்ரு 13 1300 ml. இப்படிதான் நினைக்கிறேன், கரெக்டாக சொல்கிறேனா தப்பாக சொல்கிறேனா தெரியல. இது வந்து பார்த்தீங்கன்னா டோர்னமெண்ட்டு, டோர்னமெண்ட்னா இப்போ வந்து ஃபிஃபா நடக்குது பார்த்தீங்களா, அதுக்காக போட்டு போலீஸுங்க. இங்கே போலீஸ்லேயே நிறையா டைப் இருக்குது. அதுவும் இல்லாமல் இங்கே உள்ள போலீஸ்லாம் ஃப்ரெண்ட்லி கேரக்டர் சொல்ல மறந்துட்டேன்ல, அதெல்லாம் போய் போ எப்படின்னு சொல்கிறேன். வேற லெவலில், உங்களை பார்த்து யாரும் பயப்பட மாட்டாங்க. தப்பு பண்ணாமல் எதுவுமே பண்ண மாட்டாங்க. உங்கள் மேலே தப்பு இல்லைன்னா நீங்கள் இதை தைரியமாக இருக்கலாம். நீ எங்கேருந்து வந்தாலும் வாங்க, நான் தைரியமாக இருக்கலாம். நீ இது யார், இது உங்கடா. வச்சு ஊட்டிக்கிட்டு இருக்காங்க. வந்து நம்ம சார்ஜை போட்டுட்டு, சார்ஜ் 77 தாங்க இருக்கு. நம்ம இன்டர்நெட் ஆன் பண்ணிட்டு மெசேஜ் வந்துருச்சு, நெட் ஆன் பண்ணிட்டு நம்ம கடைக்கு புறப்பட்டுடலாங்க. வேஸ் மேப்பை ஆன் பண்ணிட்டு தோஹா எக்ஸ்பிரஸில் போவோம். அளவுக்கு அட்டிச்சு பறக்க விட்டு போகலாங்க. என்னடா ஊருக்கு காணோம், ஆ அந்த இருக்கு. இதை பார்க்காம போக தெரியாதான்னு சொன்னால் போயிடுவேன், இருந்தாலும் போயிடுவேன். இதை பார்த்து போனோம்னு வச்சுக்கோங்களேன், அழகாக எங்கெங்கே கேமரா இருக்குது அப்படின்ட்டு பார்த்துட்டு எவ்வளோ ஸ்பீடு எல்லாமே இதில் செட் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்பீடு எப்படின்னா எனக்கு ஸ்லோ பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த ரோடு இந்த அவ்வளோ ஸ்பீட் லிமிட்டு அப்படின்ட்டு, இந்த ரோடு அவ்வளோ ஸ்பீட் லிமிட்டு. இந்த இடத்துல கேமரா இருக்குங்கிறது அதில் மேப்லேயே உள்ளது. அந்த ஸ்பீட் லிமிட் வந்து காட்டுறது வந்து ஆப்ஷன், நம்ம வேணா செட் பண்ணிக்கலாம், இல்லை நம்ம அந்த ஸ்பீடை க்ராஸ் பண்ணும்போது மட்டும் காட்டும். நம்மளுக்கு தெரியாது இந்த இடத்துல வந்து இத்தனை கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போகணுன்ட்டு, தெரியாமல் நம்ம அழுத்தி போயிட்டு இருப்போம், அப்போ தான் காட்டும். ஸ்பீடாக போனதுக்கப்புறம் காட்டுறதுக்கு வந்து போகிறதுக்கு முன்னாடியே காட்டினா நல்லா இருக்கும்ல. கார் வருது, நம்ம லெஃப்ட்டு யூ-டர்ன் போடணும். இங்கே வந்து யூ-டர்ன் இருக்கு பார்த்தீங்களா, யூ-டர்ன் இருக்கிற இடத்துல யூ-டர்ன் போட்டுக்கலாம். யூ-டர்ன் இல்லாத இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா லெஃப்ட் எடுப்போம் ரோடு. அந்த லெஃப்ட் எடுக்கிற இடத்துல வந்து கார்னரில் போயிடணும், திரும்பி இப்படி யூ-டர்ன் போடுற மாதிரி. இங்கே 3 ரோடு இருக்கும் லெஃப்ட் எடுக்கிற ரோட்லேயே வந்து
அதில் வந்து கார்னர் போயிட்டோம் அப்படின்னா அவங்க நம்ம ஈட்டரும் போட்டுக்கலாம் லெஃப்டும் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி. பாக்கி ரெண்டு ரோடு வந்து லெஃப்ட்டு தான் எடுக்கணும், ஏன்னா இங்கே அந்த ரோட்டில் வந்து ஈட்டர் போட்டோம்னா இங்கே இவன் ஸ்ட்ரெயிட்டாக போனோம்னா ரெண்டும் போது ஆக்சிடென்ட். இந்த ரோடு வந்து 100 கிலோமீட்டர் ஸ்பீடு. இப்போ நம்ம ஒரு பிரிட்ஜி கிராஸ் பண்ணி வந்தோம், அந்த பிரிட்ஜிக்கு கீழே வந்து எத்தனை கிலோமீட்டர் இருந்தால் 120 கிலோமீட்டருங்க அந்த ஸ்பீடு. நம்ம அங்கேயே 120 தான் போகும். ஐநூறு ரூபா கத்தாரியாலுங்க ஐநூறு ரூபா கத்தாரியால் ஃபைனு. இது நம்ம ஊர் காசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10,000 ரூபா வருங்க, 10,000 ரூபா சும்மா வாங்க. சும்மாமா ஸ்டேடியத்தை காட்டுறேன் பாருங்க, இங்கே அழகாக இங்கேருந்து நல்லா தெரியுங்க, ஃபுட்பால் ஸ்டேடியம் எல்லாம் புல்லு கிடையாதுங்க, செட் பண்ணி வச்சுருக்கேன். கட்டார் ரோடெலாம் பார்த்தீங்கன்னா இன்னும் உலருவே, ஃபஸ்ட்டு வீடியோவிலே உலருவே, ஓப்போ கரெக்ட் பண்ணிக்கலாம். அதாங்க ஸ்டேடியம் தெரியுதான்னு தெரியல, ஏங்க ஸ்டேடியம் பார்க்கிங்கு எல்லாமே இங்கே வந்து ஹேண்டிகேப்புக்கெல்லாம் தனியாக பார்க்கிங்கை வச்சுருப்பாங்க, ஹேண்டிகேப்புக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. அது இல்லாமல் வாட்டருக்கு தண்ணிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க கட்டாரில் உள்ளாங்க. இது என்னன்னு தெரியல, முன்னாடி உள்ள உடல் மாதிரி ஏதோ இருக்குது, ஏதோ ஒன்று நமக்கு எதுக்கு இப்போ எதுக்கு அதான் ஸ்டேடியம் லெவலில் கட்டியிருக்காங்க தெரியுதா. மண்டியை திருப்பி தான் காட்ட வேண்டியதாக இருக்குது, ஏன்னா ஹெல்மெட்டில் தானே கேமரா இருக்குது. அவ்வளோதான், போர்டு போட்டிருக்காங்க பாரு, ஃபாஸ்ட் யூஸ் சீட் பெல்ட், சீட் பெல்ட்டை போட்டுக்கிறேங்க. டூ நாட் யூஸ் மொபைல் மொபைல் ட்ரைவ் பண்ணும்போது வந்து மொபைல் யூஸ் பண்ணாதீங்க. ஸ்கிரீனில் வச்சுருப்பாங்க. இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா 80 கிலோமீட்டர் ஸ்பீடு. இது வந்து டோஹா எக்ஸ்பிரஸ் வீடியோ கொஞ்சம் அப்படி இப்படி தானே இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்க, போக கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிடலாம். இதாங்க என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ, அதனால கொஞ்சம் அப்படி தாங்க இருக்கும், சாரி கைஸ். பின்னாடி வர்றான் பாருங்க, ரோட்ஸ் எல்லாம் இருக்கா, நம்ம டுக்காட்டில போவோம், ரோல்ஸ் எல்லாம் போதும் எடுத்துக்கலாம். நம்ம வண்டி அவ்வளோ ஸ்பீடு போகாது, கார்லாம் வந்து ஓவர் ஸ்பீடில் வரும். இந்த பேலன்ஸ் உள்ள ரெண்டு ட்ராக் வந்து ஸ்பீடு, அது ஒவ்வொரு ட்ராக்கை பொறுத்து ஸ்பீடு லிமிட் இருக்குங்க. லிமிட்லாம் கிடையாது, அவங்க போகிற ஸ்பீடு தான். இந்த இதில் வந்து இது 80 கேமரா அடிச்சிச்சுன்னா ஒரு கிளாஸு பளிச்சுன்னு நின்னும் ஒரு ஃபைனை போட்டுவாங்க, ஆட்டோமேட்டிக்காக ஃபைனை விழுந்துருவாங்க. போலீஸ் எல்லாம் நின்று ஃபைன் அடிக்கலாம் எப்படி இருக்கும் ஸ்பீடெலாம்.
இது வந்து பார்க்கிங் எமர்ஜென்சி பார்க்கிங் அதான் யூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான் என்ன பண்ணுறது டிராஃபிக்காக இருக்கிறது ரொம்ப தலைப்பாத்துல இருக்கு தலைச்சு பண்ணிக்கிறது நிறைய ஆக்சிடென்ட் அப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாதான் இப்படி போகலான்னு பார்த்தீங்க வேணா போகணும் வேற என்ன பண்ணுறது பஸ்ஸு இந்த போட்டிருக்காங்களா இது வந்து ஃபிஃபாவுக்கு அப்புறமான இந்த இதெல்லாம் போட்டாங்க இன்னும் ரோடு மட்டும் இருந்துச்சு இந்த பஸ்ஸுங்க எழுதியிருக்கு பார்த்தீங்களா டாக்ஸி பஸ்ஸு ரெண்டும் வந்து இந்த ரோட்டில் போகணும் பைக்கு எழுதியிருக்க மாட்டாங்க நான் பைக்கு இதில் தான் போகணும் நம்ம வந்து எவ்வளோ ஸ்லோவாக வேணாலும் இந்த ரோட்டில் போய்க்கலாம் அதுவும் இல்லாமல் நம்ம போயிட்டு இருக்கும்போது ஒரு கெய்தாப்பில் அண்டி போயிட்டுருக்குன்னு அதை ஃபாஸ்ட்டாகலாம் ஒரு ஃப்ளாஸ் அடிப்பாங்க ஃப்ளாஸ் அடித்தான் வண்டியில் வந்துடும் இந்த ஹார்ன்லாம் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க ஹார்ன் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா கோவம் வந்துருச்சுன்னா யூஸ் பண்ணுவாங்க சிக்னல் துணிக்குவாங்க அதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த போயிட்டுருக்கான் பார்த்தீங்களா இவன் ஸ்லோவாகவே போயிட்டுருப்பான் இது 80 லிமிட்டு தான் ஆனால் வந்து இவன் போகிற ஸ்பீடாக பார்த்தீங்கன்னா இவ்வளோ இல்லை 60 நம்ம கீழே போயிட்டுருக்கோம் நம்மளே 60 போயிட்டுருக்கோம் சைடு போகலான்னு பார்த்தா வண்டி வந்துக்கிட்டே இருக்குங்க இங்கே உங்கள்கிட்ட வண்டி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் லைன் ஷாட் மிரர் அப்படின்ட்டு ஒன்று இருக்குங்க ரவுண்டாக இருக்கும் அதை வாங்கி உங்கள் மிரரில் ஒட்டிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப க்ளோஸில் வந்துருச்சுன்னு வைங்க வெஹிக்கிள் ரைட் சைடு லெஃப்ட் சைடு க்ளோஸில் வந்துச்சுன்னா அந்த மிரரில் வந்து காட்டாது அதுக்கு நீங்கள் பிளைண்ட் ஸ்பாட் மிரர் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதில் காட்டிடும் வண்டி 360 டிகிரியில் காட்டும் வண்டி எதுவும் வந்தால் நீங்கள் பார்த்துக்கலாம் அது உங்களுக்கு சேஃப்டி தானே சின்ன சின்ன விஷயம் வந்து பெரிய பெரிய ஆபத்தெல்லாம் வந்து தடுக்கும் அது இல்லாமல் ஹெல்மெட்லாம் வந்து ஒரு ஸ்டீலு தாங்க ஒரு கெட்டு ஹெல்மெட்லாம் கண்டிப்பாக வந்து ஒரு ஹெல்மெட் வாங்கி போட்டுக்கிறீங்க நான் ஊரில் இருக்கும்போது தான் அதிகமாக ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்ட மாட்டேன் அது ஓட்டுவேன் வெளியே எங்கேயும் போனேன் ஏ ஊருக்குள்ளேலாம் சுற்றுறாப்புல இருந்தால் ஹெல்மெட் போட்டு ஓட்ட மாட்டேன் அது மாதிரி இப்போ வந்து இப்போ நமக்கு இப்போ தான் புரியுது சரி ஹெல்மெட்டுன்னா ஒரு சேஃப்டி ப்ளஸ் ஒரு கத்து பார்க்க அந்த ஹெல்மெட் போட்டு போறதே ஒரு ஸ்டைலிங் பாருங்க எப்படி வர்றாங்க இப்ப ஆள் அடிக்கணும் இப்படிதான் இப்ப கை காட்டுறானா வண்டி போயிட்டு இருக்கையில இண்டிகேட்டர் போட்டு வந்துட்டு இருக்காங்க இதுதான் ஆங்கரி மூமெண்ட் இந்த மாதிரிதாங்க யாரும் எதுவும் இது மிஸ்டேக் பண்ணா அடிப்பாங்க உங்களுக்கு அடிச்சு காட்டுறதுக்காக நான் ஆன் அடிச்சு காட்டுறேன் மற்றபடி நான் பாட்டு போயிருப்பேன் இவரெல்லாம் வந்து லெஃப்ட் எடுக்கணும் வர வழி இல்லை அவர் போயிட்டு தான் ஆகணும் நம்ம வந்து போயிட்டே இருந்தோம்னா அவர் எடுத்துட்டு போவார் சில பேர் வருவாங்க அந்த லாஸ்ட் ஸ்பீடு பிரேக்கர் போட்டுருக்காங்க ஸ்பீடாக வந்து டக்குனு இப்போ கடைசிக்கு போவாங்க 2-3 ட்ராக் தாண்டி இண்டிகேட் போட்டு போவாங்க போடாமலே போவாங்க அதான் பார்த்து எல்லாம் மண்டைக்கு ஏறும் நம்ம குறுக்க ஒரு வண்டி போவோம் அதெல்லாம் மதிக்கவே மாட்டாங்க ஒன்று ஒன்று வருவாங்க அந்த லேண்ட் க்ரூசர்ல வந்து பின்னாடி டிக்கெட் வச்ச மாதிரி அதுதான் டிஞ்சர்ல நல்லா குருன்னு சவுண்டு வரும் அது திட்டம் இப்படி வண்டி இந்த இதுதான் வண்டி இருந்தால் நம்ம போயிட்டு இருக்கோம்னா அப்படி திட்டம் வந்துடுவாங்க வந்துட்டு உருவாங்க இல்லை ஸ்லோவாக வந்து அழகாக சவுண்டே இல்லாமல் வந்துட்டு இப்படி உருவாங்க உதறிடும் புதுசாக அந்த மாதிரி பண்ணோம் இப்போதான் வந்து போச்சுங்க
கோப்ரோ வாங்கின விஷயத்தை வந்து சொல்லலைங்க. கோப்ரோ சரி, கோப்ரோ வாங்கியாச்சு, 1500 ரூபாயில் வச்சு கோப்ரோ வாங்கியாச்சு. கோப்ரோ வாங்கினதும் அவங்க சொல்லிட்டாங்க, எக்ஸ்டர்னல் மைக் போடணும்னா உங்களுக்கு வந்து தனியாக வந்து ஆடியோ அடாப்டரு, அப்படி இல்லைன்னா மீடியா மாடல் ஒன்று இருக்குது, அது வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணால் தான் வந்து கோப்ரோ எக்ஸ்டர்னல் மைக் ஒர்க் ஆகும் அப்படின்ட்டாங்க. நீங்கள் என்னடா ஆகுங்க அப்படின்ட்டு நான் இப்போ வந்து கையில் எக்ஸ்ட்ரா காசு வச்சுருப்பேன் சாப்பாட்டுக்கு, ஒரு வேளை தான் சாப்பிடுவோம் நாங்களாம், அதுக்கு வச்சுருப்போம் ஒரு வேளையும் ஒழுங்காக நல்லா சாப்பிடுவோம். அது வச்சுருக்கிறனால சரி, அவங்க வந்து 300 ரூபா சொன்னாங்க, 300 ரூபாண்டா நம்ம ஊருக்கு வந்து 500 ரூபாண்டா 10000 ரூபாங்க, 10000 வரும், அப்போல்லாம் 300 ரூபாண்டா உள்ளதுன்னு கரெக்ட் பண்ணிக்கிறீங்க. இல்லை நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன், 300 ரூபா சொன்னாங்க. சரின்ட்டு அதாவே வாங்கிட்டேன், வாங்கிட்டு அப்புறம் மைக் வேணுங்கள, மைக்கையும் வாங்கிட்டு அப்புறம் வந்து காசு இருந்த காசெல்லாம் வச்சு மைக்கு சரி செலவு பண்ணுறதும் பண்ணிட்டோம், ஒரு மொத்தமாக செலவாக பண்ணிடலாம், பிடிச்ச விஷயத்துக்கு எவ்வளோ வேணாலும் செலவு பண்ணலாம், நம்மளுக்கு அதான் ஹாப்பினஸ் அப்படின்னா அது எவ்வளோ வேணாலும் செலவு பண்ணலாம். நிறையா பேருக்கு தெரியாது எங்கள் வீட்டிலலாம் அந்த கேமரா இவ்வளோ காசுக்கு வாங்கினேன் அப்படின்னு சொன்னால் எங்கள் அம்மா சொன்னாங்க, என்னடா அந்த டப்பா போய் இவ்வளோ காசுக்கு வாங்கியிருக்கா அப்படின்ட்டு, அவங்களுக்கு இதை பற்றிலாம் தெரியாது, அதனால் வந்து சொல்கிறதில்ல. ஹெலிகாப்டர் போகுதுங்க, நல்லா என்னடா அந்த ஒரு டப்பியை போய் இவ்வளோ காசுக்கு வாங்கிட்டியான்னு கவலைப்படுவாங்க, என்னடா இவ்வளோ இவ்வளோ காசுக்கு இந்த டப்பியை போய் வாங்கிட்டு அப்படின்ட்டு. அதெல்லாம் சொல்லலை, அதை வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் மைக்கு அடாப்டரோட வர ஒரு மைக்கு, அந்த மீபாபா தான் ஓல்டு மைக் இருக்குது அது நல்லாயிருக்கும்னா, வேறு நம்மள்கிட்ட காசு இல்லை சரின்ட்டு அந்த மைக்கையும் வாங்கிட்டு. அப்புறம் அந்த மொபைலுங்கிற பாருங்க, சாரி இந்த எந்த மவுண்ட் இருக்கும் பாருங்க, ஹெல்மெட் மவுண்ட்டு, கோப்ரோ ஹெல்மெட் மவுண்ட்டு, அது ரெண்டு இருந்துச்சு, ஒன்று 80 ரூபா நல்ல குவாலிட்டி பார்க்க நல்லா இருந்துச்சு, ஒன்று 30 ரூபா. இது வேணுமா அது வேணுமானு கேட்டாங்க, நம்மள்கிட்ட இருக்கிறது கம்மியான காசு, கோப்ரோ அப்கிரேட் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு இதை கொடுங்க அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்தோம். வாங்கிட்டு வந்துட்டேன், ரூமு வந்ததுக்கப்புறம் இது கேமரா ஆன் பண்ணுறேன், ஆன் பண்ணதுக்கப்புறம் வந்து இது பண்ண மாட்டேங்குது, என்னது மெமரி கார்டு கேட்குது, ஓப்பன் ஆக மாட்டேங்குது, அப்கிரேடும் ஆக மாட்டேங்குது. சரி நம்ம ஓப்பன் பண்ணி கிளாரிட்டியை பார்ப்போம் என்னது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். கையில் காசு சுத்தமாக இல்லை, சாப்பாட்டுக்கு தான் ஒரு 100 ரூபா வச்சுருந்தேன். சரின்ட்டு என்ன பண்ணுறது அப்படின்ட்டு சரி என்ன பண்ணுறது, நம்ம வாங்கியாச்சு இப்போ அதுக்கு வந்து மெமரி கார்டு போட்டால் தான் ஒர்க் ஆகும் அப்படிங்கிறப்ப வந்து ஒரு மெமரி கார்டு வாங்கியாச்சுங்க. ஒரு மெமரி கார்டு வந்து சாண்டிஸ்க்கு எக்ஸ்ட்ரீம் ப்ரோ அப்படிங்கிற மெமரி கார்டு, 128 GB இது, 200 MB ஸ்பீடு, 200 MB ஸ்பீடு, அது மற்ற மெமரி கார்டெலாம் சூட் ஆகாது, இதான் நல்லாயிருக்கும் உங்களுக்கு வீடியோ தெளிவாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்லிட்டு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தேன், சரின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டுகிட்டலாம் யாராட்டையும் கேட்டேன், நிறையா பேர்ட்ட கேட்டேன், எல்லோரும் இல்லை இல்லைன்ட்டாங்க, காசு இல்லாட அனுப்பிட்டேன் முன்னாடியே கேட்டுக்கலாம்ல அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு சாப்பாடு தான் வச்சுருந்தேன், சாப்பாடு காசு இருக்காது அப்படின்ட்டு ஒருத்தர், நான் அவர்கிட்ட கேட்கல, அவர்கிட்ட இருக்காதுன்னு நினச்சேன், ஆனால் நான் கேட்ட உடனே
கால் பண்ணி மனோஜிங்கிற அவரெலாம் நான் போக அடுத்தடுத்து வீடியோவில் எல்லாம் காட்டுறேன். அவர் வேறு லெவலுங்க, அவர் காசு கொடுத்தாருங்கிறதுக்காக சொல்லலை, பொதுவாக அவர் அமைதியான டைப்பு, நல்லா ரெஸ்பெக்டாக பேசுவார், எல்லார்கிட்டையுமே வந்து ரெஸ்பெக்டாக பேசுவார். அவருக்கு வயசு கூட தான் நம்மளை விட, அதனாலும் என்ன தம்பி போடா தம்பி போடா தம்பி இந்த மாதிரி இந்த வார்த்தையெல்லாம் விட மாட்டார். அந்த மாதிரி டைப்புங்க அவர். அவர் வந்து அவர்கிட்ட நான் கேட்கல இருந்தாலும் சரி இருக்காது, அவர்கிட்ட இருக்காது.